ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு கேப் விட்டாச்சு, படிக்கலை. ரீசன் என்னென்னா, என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு கையில் அடிபட்டுருந்து அது பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இன்னும் கை ஒழுங்காக சரியாகலை, அது எவ்வளோ நாள் ஆகும் என்னன்னு தெரில, அதனால் இவ்வளோ நாள் கேப் விட்டாச்சு. இனி சரி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் நிறைய இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்து படிக்காமல் விட்டுருப்பீங்க. சிலவங்க என்னென்னா எக்ஸாம் எல்லாம் கிடைக்கல அந்த மாதிரி டிமோட்டிவாகவே விட்டுருப்பீங்க. அவங்க எல்லோரும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஜனவரி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சோன்னா ஜனவரிக்கு பிறகு நம்ம நல்லா படிக்க ஆரம்பிப்போம். இன்னும் டல்லாகி இருந்தோன்னா ஜனவரியில் என்ன ஸ்டார்ட் பண்ண எப்படி படிக்க அப்படின்னு தெரியாமலே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இப்போதைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா 6th, 7th, 8th அந்த மாதிரி நம்ம போனாலும் ஓகே தான். நான் 9th, 10th அந்த மாதிரி போக போகிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அகாடமி, நான் என்னென்னா டைப் இப்போ புதுசாக படிச்சிட்ருக்கேன், டைப் கிளாஸுக்கு பக்கத்தில் ஒரு அகாடமி இருந்துச்சு. நான் அங்கேருந்து டெஸ்ட்டு பேஜ் போட்டுட்டு போடலாம். அங்கே அவங்க என்னென்னா முதல்ல கூப்பிட்ருந்தாங்க, அங்கே போய் டெஸ்ட்டு போடலாம் அந்த மாதிரி யோசிச்சுருக்கேன். அதனால தான் இப்போ 9th, 10th படிக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இனி டாஃபில் டெஸ்ட்டு பேஜ் போட்டுச்சுன்னா அதை வேணால் நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். அது வேறு நம்ம இப்போ என்னென்னா இப்போதைக்கு வெளியே எங்கேயும் போகலாம் முடியாது, வீட்டில் இருந்தால் கொஞ்சம் படிக்க மாதிரி இருக்கும். ஏன்னா டைப் கிளாஸுக்கே 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் படிக்க டைம் இல்லாதனால நான் அங்கேயே போய் ஒரு டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சிருக்கேன். பிப்ரவரிக்கு பிறகு தான் இனி வேறு டாஃபில் ஏதாவது போட்டாங்கன்னா ஜாயின் பண்ணணும், இல்லைனா சண்டே டெஸ்ட் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இப்போ அங்கே 6th to 8th வரலாம் முடிஞ்சிட்டு, இப்போ 9th கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, அதனால் சரி ஓகே 9th, 10th நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் அங்கே எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி கொண்டு போகிறாங்க. அப்புறம் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் டாபிக், அதுவும் வாரத்தில் 2 எக்ஸாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க மாதிரி தான் இருக்கும். மேக்ஸில் கொஞ்சம் நிறைய டாபிக் முடிஞ்சிட்டு, இப்போ ஏபி, ஜிபி, டைமண்ட் ஒர்க், மென்ஸ்ட்ரேஷன் இதெல்லாமே டஃப்பானது தான். நம்ம டெய்லி ஒரு 5 செம், 10 செம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக முடிக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன நினச்சிருக்கேன்னா 9th, 10th எக்கனாமிக்ஸ், ஏன்னா எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிலாம் அதிகமாக படிக்கவே மாட்டோம், லாஸ்ட்டில் அதை தான் அவாய்ட் பண்ணி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டாப்பிக்கை முதல் எடுத்து படிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸும் அதிகமாக படிக்க மாட்டோம், அதனால் சரி ஓகே இப்போ அவங்க போடுறதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது டெஸ்ட்டு ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி ஓகே, நம்மளுக்கு இதுவே ஓகே. ஏன்னா ஆன்லைன்லலாம் நான் எழுத மாட்டேன் ப்ராப்பராக, டைரெக்டாக போய் எழுதுனா தான் எழுதுவேன். அதனால் நம்ம இந்த டாபிக் இந்த மந்த் அவங்க கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி வர போகுது இவ்வளோ டாப்பிக்குமே. நம்ம இப்போ சரி முடிஞ்ச அளவு நம்ம அவங்க கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி 1 லெசன் படித்தாலும் நம்மளுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஓகே தானே, அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் நான் டெய்லி என்னென்னலாம் படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போடுறேன், நீங்களும் படிங்க. சிலவங்க என்னென்னா 6th ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யோசிப்பீங்க, அவங்க 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நல்லா படித்தவங்க என்ன நினைப்பீங்கன்னா சிறப்பு தமிழ்லாம் படிக்கல, அதை படிக்கலாம் அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்கும். நானும் என்ன நினச்சிருக்கேன்னா இதெல்லாம் நம்ம நல்லா படிக்க ஆரம்பித்த பிறகு, இதை தவிர நம்ம கூட கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா சிறப்பு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ டைப் கிளாஸ்லேயே 3 மணி நேரம், 4 மணி நேரம் இருந்து அடித்தா மட்டும்தான் ரெண்டுமே முடிக்க முடியும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் ஆகஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன், செப்டம்பரில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, அதனால் எந்த அளவு முடிக்க முடியும்னு தெரில. அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்களும் படிக்க வரீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி டெய்லி டே 1 என்ன படிக்கேன், டே 2 என்ன படிக்கேன் அந்த மாதிரிலாம் போடுறேன். இப்போ 2-3 நாள் படிக்க முடியாது, மண்டேல இருந்தால் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். மண்டே அங்கே என்னென்னா 2nd டேம் நியூ அண்ட் ஓல்டு 9th புக்கில் உள்ளது டெஸ்ட்டு, அதனால் அது முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வைக்கணும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யோசிச்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் பாஸ் ஆகி போகக்கூடிய ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அதுதான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என்ஜாய் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக மனசில் வருத்தம் இருக்கும், அந்த நிலைமையில தான் நம்ம இருக்க முடியும். அதனால் நம்மளும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தகர்த்து எறியதுக்கு ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. அதனால் கல்வியை ஸ்ட்ராங்காக படிங்க, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு லெசன் படித்தாலும் ஸ்ட்ராங்காக படிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி படிங்க. தேங்க்யூ.